வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து தமிழக விவசாயிகளுக்கு ₹2 லட்சம் வரைக்கும் உதவித்தொகை வழங்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த உதவித்தொகையை யாரெல்லாம் வந்து வாங்கலாம், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டிஸ்லாம் வந்து இருக்கணும், இதை வந்து எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நீங்கள் க்ரீன் நெட்டெக் தம் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, முதல்ல இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இந்த செய்தியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் விவசாயத்தை மேம்படுத்தவும் விவசாயிகளை ஊக்குவிக்கவும் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது அதிரடி அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அதன்படி புதிய உள்ளூர் விவசாய தொழில்நுட்பம், புதிய இயந்திரங்கள் கண்டுபிடிப்பு, இயற்கை வேளாண்மை மற்றும் வேளாண்மை ஏற்றுமதியில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பரிசு வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. மேலும் புதிய விவசாய தொழில்நுட்பங்கள், இயந்திரங்களை கண்டுபிடிக்கும் விவசாயிகளுக்கு உதவித்தொகையாக ₹2 லட்சம் பரிசு வழங்கப்படும். அத்துடன் இயற்கை வேளாண்மை மற்றும் வேளாண்மை ஏற்றுமதியில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் ₹2 லட்சம் பரிசாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் உழவன் செயலியில் பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும். சொந்த நிலம் வைத்திருப்பவர்கள் மட்டுமல்லாமல் குத்தகைக்கு சாகுபடி செய்பவர்களும் கலந்து கொள்ளலாம். மேலும் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவத்தை பெற்று அதனை பூர்த்தி செய்து நுழைவு கட்டணம் ₹100 செலுத்தி அந்த ரசீதுடன் விண்ணப்ப படிவத்தை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். தகுதியான விவசாயிகள் மாவட்ட தேர்வு குழு மூலம் அடையாளம் காணப்பட்டு மாநில குழுவிற்கு பரிந்துரை செய்யப்படும். இயற்கை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு முதல் பரிசாக ₹1 லட்சமும், இரண்டாம் பரிசாக ₹60,000மும், மூன்றாம் பரிசாக ₹40,000மும் வழங்கப்படும். வேளாண்மை ஏற்றுமதியில் சிறப்பாக செயலாற்றும் விவசாயிகளுக்கு பரிசு தொகையாக ₹2 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான கால அவகாசம் மார்ச் 18 முடிவடைய உள்ளது. இந்த நியூஸில் வந்து ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளை ஊக்குவிக்கும் வண்ணமாக நிறைய பரிசு தொகை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னா உழவன் செயலியின் மூலிமா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உழவன் செயலியை பயன்படுத்த தெரியாதவங்க டைரெக்டாக உங்களுடைய வட்டார வேளாண்மை துறையை காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கூட நுழைவு கட்டணமாக ₹100 செலுத்தி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 18 மார்ச் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மாவட்ட அளவிலான தேர்வுக்குழு வந்து யாரெல்லாம் இது வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க வந்து மாநில குழுவிற்கு வந்து பரிந்துரை செய்யப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உழவன் செயலியை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய உழவன் செயலியை வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து பெனிஃபிட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் மேலேயும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் வேளாண்மையில் சிறப்பாக செயலாற்றும் விவசாயிகளுக்கு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயியின் பெயர், விருது வகை, மாவட்டம், வட்டாரம், கிராமம், தொலைபேசி எண் மற்றும் ஆதார் எண்ணை வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து பதிவு செய்ய கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதில் ஃபில் பண்ண தெரியாதவங்க நேரடியாக அவங்களுடைய வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் போயிட்டு ஃபார்ம் வாங்கி கூட வந்து ₹100 கட்டணம் செலுத்தி அதோடைய ரசீதை இணைச்சி அங்கே வந்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டு வந்துடணும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த போட்டியில் வந்து கலந்துக்குங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்குனா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுமாரி மேலும் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா க்ரீன் நெட்டெக் தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.